Welcome to Sri Vijaya Kitchen. போன வீடியோல ரசப்படி எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ அதல டேஸ்டான ரசம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் துவரம்பருப்பு 1/2 கப், 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய், நெல்லிக்காய் அளவு புளி, 2 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் சீரகம், உளுத்தம் பருப்பு, கடுகு. இப்போ பருப்பு தக்காளி பச்சை மிளகாய் மூணுத்தையும் போட்டு வாஷ் பண்ணிட்டு நம்ம வேக வைக்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. பருப்பை எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ரெண்டும் தோலை உரித்து வச்சுருக்கேன். தக்காளியை மேஷ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அரைச்சிக்கிறதுனாலும் நம்ம அரைச்சிக்கலாம். தக்காளியை மேஷ் பண்ணி வச்சுருக்கோம். புளி தண்ணியை சில வடிகட்டி விட்டுருவோம். கருவேப்பிலை கொத்தமல்லி போடுறோம். நல்லா பிச்சு போட்டுக்கோங்க, அப்போ தான் வாசனையாக இருக்கும். ஸ்டவ்வில் இதுக்கு வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுருவோம். ஸ்மாஷ் பண்ண பருப்பில் 2 டம்ளர் தண்ணி நம்ம விடணும். புளி தண்ணி நல்லா கொதிச்சுடுத்து, புளியும் தக்காளியும் சேர்ந்த தண்ணி கொதிச்சுடுத்து, இதில் வந்து நம்ம பருப்பு தண்ணியை ஆட் பண்ணுவோம். நம்ம கரைச்சி விட்டுருக்கோம். இது நல்லா நுர வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ரசப்பொடி போட்டு கடுகு தாளிச்சிடணும். 1/2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இப்போ நம்ம கடுகு தாளிக்கலாம். எண்ணெய் காஞ்செடுத்து நம்ம கடுகு போடுறோம், மிளகாய் போடுறோம், உளுந்து போடுறோம், சீரகம் ரசம் கொதிச்சுட்டு நம்ம தாளிச்சதை இதில் போட்டுடலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான உப்பு போடுறோம். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். ரசப்பொடி 2 ஸ்பூன் இப்போ போடுறோம். இதையெல்லாம் நல்லா கலரிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.